நல்லா ஆக்ஷன் மூவி, பரவாயில்ல, சூப்பராக சூப்பர் சார், சூப்பர் நல்லா சூப்பராக செமையாக இருக்கு, பரவாயில்ல சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கார்த்திகோட ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார், படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போராக போகுது, படம் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் பக்காடா, செம த்ரில்லிங்காக போகுது. உங்களுக்கு படத்தில் என்னென்ன ஃபைட் சீன்ஸு, கார்த்தியோட ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஆ சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, படத்தில் வந்து ஃபைட் பிடிச்சது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, படம் எப்படி இருக்குது, அவர் போலீஸு வந்து நல்லா இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் அந்த நிறைய சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நான் நினச்சே பார்க்க முடியல, அப்படின்றது நல்லா தான் இருந்தது ஃபுல்லாக. உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயம், பாட்டு கார்த்தியோட ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குது படத்தில், நினச்சே பார்க்க முடியல, அப்படின்றது நிறைய சீன்லாம், அவர் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, நிறையா படத்தில் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து படத்தில்தான், நல்லா எல்லாமே நல்லா தான் இருந்தது, நல்லா இருந்ததுண்ணா, படத்தில் ஃபைட்லாம் செம்மையாக இருந்ததுண்ணா, லாஸ்ட் டைம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்திருந்தார். ஓவராலாக இந்த படம் எதுக்காக பார்க்க வரலான்னு நினைக்கிறீங்க, பார்க்க வரலான்னா நம்ம நாட்டில் நடந்ததை பற்றி, அதை பற்றி எடுத்திருக்காரு, அதை பற்றி பார்க்கலாம், காவல்துறையை பற்றி எடுத்திருக்காங்கண்ணா, ஏற்கனவே நடந்த ஸ்டோரி, உண்மையான கதையை அப்படியே எடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக அவங்களே போட்டுக்காங்க, நல்லா இருந்தது படம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏன் ஆளோட செருப்பை காணும் படத்தோட டைட்டில் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குல்ல, டேரக்டர் வந்து பல செருப்புகளை தொலைச்சிருப்பார் போல் இருக்கு, படம் முழுக்க செருப்பை காணுன்ற அந்த ஒரு செருப்பு மேட்டரை வச்சுட்டு அப்படியே வேற ஒரு லெவலுக்கு அந்த படத்தையே அப்படியே